இந்த பாட்டு வாடுதா சூப்பரா இருக்கும். இது வரைக்கும் அந்த மாதிரி விஜய் நம்ம யாருமே பார்த்திருக்க மாட்டோம். ஒரு சைக்கோ கேரக்டர்ல அந்த த்ரில்லிங்கா இருக்கிற மாதிரி அதை யாருமே பார்த்திருக்க மாட்டோம். எக்ஸ்ட்ராஆர்டினரி குடோஸ் கங்காயம்பரனோட ஃபேமிலிக்கு எக்ஸலண்ட். ஏஜ் ஃபேக்டர்னு சொல்றல அதெல்லாம் பெருசா தெரியல. நாங்கள் எப்படி கில்லியில பயங்கரமா என்ஜாய் பண்ணோமோ அந்த மாதிரி இருக்கு தியேட்டர். ஃபர்ஸ்ட் எல்லாம் இன்டர்வியூ சொல்லும்போது வேஸ்ட் போறேன்னாங்க, ஆனால் படத்தில் தான் டிஃப்ட் மேலே டிஃப்ட் வந்துட்டு இருக்கு. இல்லை யாரை ரசிக்கிறேன்னே தெரியல, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. தளபதி டான்ஸ்க்காகவே வந்தேன். இன்னைக்கு 8 கொடுப்பாங்க. 5னா நீங்க 4.5 வெச்சிடலாம். 10க்கு வந்து 8.5 தரேன் நான். 10க்கு 9. ஒரு ஒரு சீனும் த்ரில்லிங்காக இருக்குது. ரெண்டு தளபதியில் நமக்கு எப்போவுமே சீனியர் அதெல்லாம் பிடிக்கும், ஜூனியர் இல்லை. செம்மையாக இருந்துச்சு, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வேறு ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்னொரு அதே மாதிரி இன்னொரு செஞ்சு அதே யூனிவர்ஸாக இல்லை பாட்டு வாடுதா சூப்பராக இருக்கும். தோனியை கேமியோ கொடுத்துருக்கலாம், சூப்பராக. அடுத்த தடவை பாட்டும் கொண்டு வந்தீங்கன்னா தோனியை கேமியோ இதில் கொண்டு வந்து பாட்டும் எடுங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த பையன் கேரக்டர் தான். ஏன்னா வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி விஜய் நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம். ஒரு சைக்கோ கேரக்டரில் அந்த த்ரில்லிங்காக இருக்கிற மாதிரி அதை யாருமே பார்த்துருக்க மாட்டோம். அன்எக்ஸ்பெக்டட் தான். இதில் மெயின் என்னென்னா லாஸ்ட்டாக ஃபைனல் முடிக்கும் போது திருப்பி வந்து அவர் கொன்ன மாதிரி காமிச்சு திருப்பி வந்து ரெண்டு பேர் க்ளோன் இருக்கிற மாதிரி அந்த ரெண்டு பையனும் திருப்பி இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுதான் அன்எக்ஸ்பெக்டட் இருந்ததில். அதில் அந்த தோனி இருக்கிற சீன்ஸு மற்றபடி அந்த சிஎஸ்கே மேட்ச் அந்த ஃபுல்லாக லாஸ்ட் ஃபைனல் சேப்பா கிரவுண்டில் வச்சு எடுக்கிறது எல்லாமே மாஸ். செகண்ட் ஹாஃப் ஒரு ஸ்டார்டிங் டைமில் எப்படின்னா அந்த ஒரு சில கேரக்டர் யாரை பார்த்தாலும் கொல்லணுங்கிற மாதிரி இருக்குது. அது எவ்வளோ க்ளோஸ் ரிலேட்டிவாக இருந்தாலும் கொல்லணுங்கிற மாதிரி இருக்கும் வந்து. பட் அந்த சைக்கோங்கிற கேரக்டருக்கு அது அப்படி தான், அந்த மாதிரி தான் தோணும். ஏன்னா அந்தளவுக்கு அவன் ஸ்டார்டிங்கில் அவனை மைண்ட் வாஷ் பண்ணி பண்ணிருக்காங்க. அது ஓகே தான். வசிகரா இந்த மாதிரி பேருக்கு அப்புறம் இது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதுவும் இல்லாமல் இதில் மெயினாக பழைய ஒரு ஓல்டு கேரக்டர் எல்லாமே அந்த ஒரு சைல்ட்னஸ்னு வரும், அது எல்லாமே வந்து இவங்களுக்கு இருக்குது. அந்த விஜயோட சைல்ட்னஸ் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே வந்து இதில் கொண்டு வந்திருக்கு மேனரிசம்ல எல்லாமே. அதனால சூப்பராக இருக்குது. இருக்கிற லாஸ்ட் ஃபைனலாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய அந்த இதில் நடக்கிறது ஃபாரின் நடக்கக்கூடிய எல்லா ஃபைட் சீன்ஸும் எல்லாமே சூப்பர். 8 கொடுப்பாங்க. நல்லா ஹைலைட்னா என்ன விஜய் இந்த இப்போது என்ன ஏஜ் ஃபேக்டர்னு சொல்கிறல்ல அதெல்லாம் பெருசாக தெரியல. நாங்கள் எப்படி கில்லியில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணமோ அந்த மாதிரி இருக்குது தியேட்டரில். இனிமேல் லாஸ்ட் மூவின்றதுனால பண்ணியிருக்காங்களு தெரியல. பட் இது முன்னாடி இன்னும் பண்ணியிருந்தா பெட்டராக இருந்துடும். நாங்களாம் விஜய் ரசிகர்களாக இருந்தால் அழகு தான். கிளைமேக்ஸ் தோனி அந்த இதெல்லாம் காமிக்கிறதுனால ஸோ எல்லா ரசிகர்களையும் ஒரு கவர் அப் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக நல்லா பண்ணிருக்காங்க, அந்த ஃபைட் எஃபோர்ட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஃபைவ் தான், நீங்கள் 4.5 வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாம் இன்டர்வியூ சொல்லும்போது வேஸ்ட்டு போகிறேன்னாங்க, ஆனால் படத்தில் தான் டிஃப்ட் மேலே டிஃப்ட் வந்துட்டுருக்கு. பிரசாந்த், சின்ன விஜய், பெரிய விஜய், மூணு பேரில் யாரை ரசிக்கிறேன்னே தெரியல, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. மூணு பேருமே நல்லா இருந்தது. டான்ஸ் எல்லாம் வேறு லெவல். தளபதி டான்ஸ்க்காகவே வந்தேன் இன்றைக்கி. ஸ்னேகா மேடம் விட த்ரிஷா பெரிய விஜய் அது சூப்பராக இருக்குது பேர். அந்த சின்ன விஜய் பேர் கூட நல்லா நடிச்சிருக்கு. இவர் பிரபுதேவா சூப்பராக இருக்குது, சூப்பர், வேறு லெவல். கொஞ்சம் லென்த்தியான படம் தான், பட் அது வந்து என்ஜாயபிளாக தான் இருக்குது. 10க்கு வந்து 8.5 தரேன் நான். ஆ, விறுவிறுப்பாக தான் பார்த்தோம், ஒன்றும் இல்லை. மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் நல்லா தான் இருந்தது. எக்ஸ்ட்ராஆர்டினரி குடோஸ் கங்காயம்பரனோட ஃபேமிலிக்கு எக்ஸலண்ட். அதாவது கண்டாவி படத்துக்கு நடுவில் நல்ல படம், 3 ஹவர்னாலும் நல்லா பார்க்கலாம். எக்ஸலண்ட். ராஜாவோட பையன் கேட்கவே வேணாம். எக்ஸலண்ட், ரொம்ப நல்லா இருந்தது படம். எக்ஸலண்ட்டாக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஃபுல் 3 ஹவர்ஸும் என்டர்டெய்னிங்காக இருந்தது. இல்லை, போர் அடிக்கலை. போர் அடிக்கலை, நல்லா இருக்கு. ஆ, ஈவன் மியூசிக்லாமும் நல்லா இருந்தது. பாட்டெலாம் தேவையில்லாத இடத்துலலாம் இல்லை, நல்லா இருந்தது படம். 10க்கு 9.